மத மோதலை தூண்டும் வகையில் சர்ச்சை கருத்து பேசிய காவல் ஆய்வாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராஜத்தூர், புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் என்பவரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம், ராஜேந்திரன் மற்றும் அவரது காவலர்கள் நண்பர்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் மத உணர்வை புண்படுத்தும் வகையிலும் இரு மதத்தினரிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையிலாக ஒரு ஆடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவரது நண்பர்கள் பதிவிட்ட ஒரு பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆடியோ பதிவை வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டிருக்கிறார். அந்த ஆடியோவானது வைரலாக சமூக வலைதளத்தில் பரவியிருக்கிறது. இது இரு மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் மோதல் ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன. இது தொடர்பாக சென்னை காவல்துறை உயரதிகாரிகளுக்கு, குறிப்பாக சந்தீப் ராய் தத்தூர் காவல் ஆணையருக்கு புகார் என்பது எடுத்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து இணை ஆணையர் மயில்வாகனன், போக்குவரத்து இணை ஆணையர் மயில்வாகனன் மற்றும் உயரதிகாரிகள் இந்த புகார் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்டார்கள். துறை ரீதியாக விசாரணை மேற்கொண்டதில் இது மதங்களை புண்படுத்தும் வகையில் இவர் ஆய்வாளர் ராஜேந்திரன் பேசிய காரணத்தினால் அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆய்வாளரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.